இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காண இருப்பது தீபாவளி லேகியம் அல்லது தீபாவளி மருந்து. தீபாவளி மருந்து என்பது ஜீரண அமைப்புக்கு புத்துணர்ச்சி தந்து நச்சு உற்பத்தியை தடுப்பது, நொறுக்கு தீனிகளால் வரும் உடல் உபாதைகளை தடுத்துவிடும். இப்பதிவினை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நிறைய பலகாரங்கள் எடுத்துக்கொள்வதால் உண்டாகும் உடல் உபாதைகள் இன்றி இருக்க பல தகவல்கள் பதிவிடப்பட்டுள்ளன. தீபாவளி மருந்து என்பது ஜீரணக் கோளாறுகளை சரி செய்யக்கூடியது. இதற்கு தீபாவளி மருந்து என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், தீபாவளி அன்று நாம் எடுத்துக்கொள்ளும் இனிப்பு மற்றும் கடலை மாவால் தயாரிக்கப்பட்ட எண்ணெய் பலகாரங்கள், வகை வகையான உணவுகள் என நிறைய எடுத்துக்கொள்வதால் ஜீரணக்குறைவு, வயிற்றுக்கோளாறு, வயிற்று உப்புசம் போன்றவை உண்டாகலாம். மற்றும் தீபாவளி மழைக்காலத்தில் வருவதால் நமது ஜீரணம் பாதிக்கப்படும் மற்றும் தொற்று நோய்களும் உண்டாகலாம். எனவேதான் இந்த தீபாவளி மருந்து எடுத்துக்கொள்வதால் மேற்கண்ட பிரச்சனைகளிலிருந்து மீளலாம். தீபாவளி மருந்து தீபாவளி அன்று காலை குளித்து முடித்தவுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்ற நாட்களிலும் எடுத்துக்கொள்ளலாம். தீபாவளி மருந்து தயாரிக்க தேவையானவை: தனியா ஒரு ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், ஓமம் அரை ஸ்பூன், சுக்கு கால் ஸ்பூன், திப்பிலி அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், வெல்லம் அல்லது கருப்பட்டி இரண்டில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். மற்றும் நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். தனியா, மிளகு, சீரகம், ஓமம், திப்பிலி இவற்றை தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சூடு ஆறியவுடன் தனித்தனியாக அரைத்து கொள்ள வேண்டும். சுக்கை பவுடராக்கி இவற்றுடன் சேர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து சூடுபடுத்த வேண்டும். அதனுள் வெல்லம் சேர்க்க வேண்டும். தண்ணீரில் போட்ட வெல்லம் அல்லது கருப்பட்டி உருகி பாகுபோல் வந்த பின் கெட்டிப்பதம் வரும் வரை அடுப்பிலேயே இருக்க வேண்டும். கெட்டிப்பதம் வந்தவுடன் நாம் ஏற்கனவே தயாரித்து வைத்துள்ள பொடிகளை இந்த பாகில் போட்டு கிளற வேண்டும். நன்கு அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கலந்த பின் நல்லெண்ணெய் விட்டு கிளறி எடுத்து டப்பாவில் வைத்து கொள்ள வேண்டும். தேவையான சமயத்தில் இந்த லேகியத்தை எடுத்துக்கொள்ளலாம். மற்றொரு வகையும் உண்டு. அது என்னவென்றால், தனியா, அரிசி, திப்பிலி, கண்டந்திப்பிலி, சுக்கு, சீரகம், மிளகு, வெல்லம், வெண்ணெய், தேன், ஓமம், கிராம்பு, சித்திரத்தை இவற்றை கொண்டும் தயாரிக்கப்படுகிறது. நம் வீட்டில் இருக்கும் பொருட்களை வைத்தே நாம் தயாரித்துக் கொள்ளலாம். இதன் மூலம் வயிற்றில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இப்பயனுள்ள பதிவினை பதிவிட்டு வரும் உங்கள் ஈரோடு வெல்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள், லைக் கொடுங்கள். தண்ணீரை சேமிப்போம், உணவை வீணாக்காதீர். என்றும் உங்கள் ஈரோடு வெல்னஸ். உங்களது கருத்துக்கள் நாங்கள் எங்களது கமெண்ட் பாக்ஸில் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.